மறைமலை நகர் அருகே நகை மற்றும் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கூடலூர் காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் சாமுவேல். இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மீன் கடையில் நின்று மீன் வாங்கி கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் சாமுவேல் மற்றும் அவரது நண்பரை சரமாரியாக தாக்கி தங்கச்செயின் மற்றும் செல்போனை பறித்து கொண்டு தப்பியோட முயன்றுள்ளனர். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் இருவரையும் பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் பெயர் அர்ஜுன், கார்த்திக் என்பதும் மது அருந்த பணம் இல்லாததால் வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஆஸ்திரியர் நகர் பகுதியில் மாவட்ட அளவிலான போதை தடுப்பு மற்றும் போலியோ ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் மற்றும் இருசக்கர வாகனம் பழுது பார்ப்போர் நல சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஹவுசிங் போர்ட் பகுதியில் உள்ள காந்தி சிலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் சென்றனர். மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கணேஷ் துவக்கி வைத்த இந்த பேரணியில் ரோட்டரி சங்க பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வேளாண்மை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 531 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திண்டிவனத்தில் நடைபெற்று வரும் திட்ட பணிகளை குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்வின் போது சார் ஆட்சியர் கட்ட ரவி தேஜா, வட்டாட்சியர் வசந்த கிருஷ்ணன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். விருதுநகர் முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 2000 முதல் 2500 ஆண்டுகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பு நல நிதியில் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 5000 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும், அரசு பள்ளி மாணவர் விடுதியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதிய ஆசிரியர்களின் பணிப்பதிவேடுகளை அவரவர் வசமே வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மயிலாடுதுறை அருகே 2 வீடுகளின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்வார்குளம் பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல். இவரது வீட்டில் ஆள் இல்லாத நேரமிட்டு மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் மாம்படுகை பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவரது வீட்டிலும் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் 2 வீட்டிலும் பொருட்கள் ஏதும் இல்லாததால் மர்ம நபர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வாயிலை மறித்து பெண்கள் குடும்பத்துடன் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் மனைவி மீனா. கடந்த சில மாதங்களாக மீனா வசித்து வரும் வீட்டில் இருந்து கிராமத்திற்கு செல்லும் போது பாத்தையை பயன்படுத்த விடாமல் இடையூறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டிற்கு செல்லும் மின் இணைப்பையும் துண்டித்து விட்டதால் ஆத்திரமடைந்த மீனா மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை, தாசில்தார் ஆகியோரிடம் மனு அளித்தனர். மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மீனா அவரது சகோதரி மற்றும் உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயில் முன்பு அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு போராட்டத்தை கைவிட்டு மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமாரிடம் மனு அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ரூபாரு மிஸ்டர் இந்தியாவிற்கான 2022 பட்டத்தை வென்ற சென்னையைச் சேர்ந்த கோகுல் கணேசன் மிஸ்டர் மாடல் சர்வதேச போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெற்ற தேசிய ரூபாரு மிஸ்டர் இந்தியா 2022 சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் கோகுல் கணேசன் ரூபாரு மிஸ்டர் இந்தியாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 2022 சிறந்த பேச்சாளர் மற்றும் மிஸ்டர் போட்டோஜெனிக் விருதுகளையும் அவர் வென்றார். அடுத்து வரும் மாதங்களில் நடைபெற உள்ள மிஸ்டர் மாடல் சர்வதேச போட்டியில் அவர் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளார்.
போட்டியின் தலைவருமான லூயிஸ் ட்ரூஜிலோவின் தலைமையில் மோனோசெம்ட் குழுமம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. அடுத்து வரும் மாதங்களில் நடைபெற உள்ள மிஸ்டர் மாடல் சர்வதேச போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக பொது சுகாதாரத்துறை நூற்றாண்டு விழாவையொட்டி கோவையில் மருத்துவ பணியாளர்கள் நடனம் ஆடிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. கடந்த 10ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட ஜோதி இறுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மக்கள் சேவையில் நூற்றாண்டு விழா ஜோதியுடன் கூடிய பேரணி மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கியது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா, அலெக்ஸ் மற்றும் மாவட்ட பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அருணா ஆகியோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் சுகாதாரம் மற்றும் மருத்துவம் குறித்த பதாகைகள் ஏந்தியபடி ரேஸ்கோர்ஸ் வரை சென்றனர். பின்னர் செவிலியர்கள் மற்றும் மருத்துவத்துறை அலுவலர்கள் நூற்றாண்டு விழாவில் நடனமாடி மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி மீட்பு படை வீரர்கள் உறுதிமொழி மற்றும் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை படை அரக்கோணம் 4வது படைப்பிரிவின் சார்பில் தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பேரிடர் மீட்பு படையினர் கமாண்டர் அருண் தொடங்கி வைத்தார். வீரர்களுடன் மிதிவண்டி பேரணியில் ஈடுபட்டார். இதேபோல் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வளாகத்தில் தேசிய ஒற்றுமை தினம் மற்றும் விஜிலன்ஸ் வார விழா கடைபிடிக்கப்பட்டது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளியின் முதல்வர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீரர்களுடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இதில் வீரர்கள் படைப்பிரிவினர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் சொத்து வரி உயர்வை குறைக்க வேண்டும், மழைக்காலங்களில் சாலைகளில் நீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கவுன்சிலர்கள் முன்வைத்தனர். அப்போது 8வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் ஆதி ஸ்ரீதர் மேயர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்ட படிகளுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல்லில் தென்னிந்திய அளவில் நடைபெற்ற ரோல்பால் போட்டியில் காரைக்கால் அணி 3வது இடத்தை பிடித்துள்ளது. சின்னாலம்பட்டி பகுதியில் உள்ள ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் தென்னிந்திய அளவிலான 3வது ரோல்பால் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் சார்பாக சீனியர் பிரிவு பெண்கள் மற்றும் ஆண்கள் என இரு அணிகள் பங்கு பெற்றன. இதில் 2 அணியும் 3ஆம் இடம் பெற்று வெண்கல பதக்கம் வென்றனர். வெற்றி பெற்று காரைக்கால் திரும்பிய வீரர்கள் வாலிபால் வீரர் நவீன் மற்றும் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினரிடம் பாராட்டுகள் பெற்றார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய வீராங்கனை ராஜேஸ்வரி, தாங்கள் பயிற்சி எடுப்பதற்கு சரியான இடவசதி இல்லை என்றும், இடவசதி இல்லாத இந்நிலையில் தென்னிந்திய அளவிலான போட்டிகளில் 3ஆம் இடம் பிடித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் ரோல்பாலுக்கு இடம் அமைத்து தர அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.